வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்ல இருந்து இந்த வீடியோவை பதிவு பண்றேன். மொட்டை மாடியில் தண்ணி நிற்கிறதுனால கீழே ரூஃபு கீழே இந்த மாதிரி இப்போ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஓதம் அடித்து சுண்ணாம்பு அல்லது பெயிண்ட் எல்லாமே வந்து உறிஞ்சு விழுகிற கண்டிஷனும் கம்பி துருப்பிடிக்கிற கண்டிஷனும் வருது. அந்த மாதிரி ரூஃபில், அதாவது இது மேலே மொட்டை மாடிக்கு மேலே, அந்த மேலே டாப் சர்ஃபேஸை சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி சுத்தமாக டஸ்டெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கிட்டு, அந்த க்ளீன் பண்ண ரூஃபுக்கு மேலே இந்த கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த டாப் சர்ஃபேஸை வந்து இந்த மாதிரி ப்ரஷில் டைப் கோட்டிங் கொடுக்கணும். கோட்டிங் வந்து 2 டேஸ், அதாவது ஃபஸ்ட் டே வந்து XY டைரக்ஷனில் பண்ணணும், அடுத்த நாள் வந்து சாரி ஃபஸ்ட்டு வந்து கிளம்பி வந்து தென்வடலில் அடிக்கணும். அந்த மாதிரி 2 கோட்டிங் இந்த மாதிரி ரூப்ஸோட டாப்பில் அடித்தா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நார்மலாக வந்து மதர் காங்கிரீட்டு மேலே வந்து இப்படி 2 கோட்டு அடித்து தான் அதுக்கு மேலே சுருக்கி போட்டு அதுக்கு மேலே தட்டோடு ஓட்டணும். பட் இப்போ நார்மலாக மக்கள் வந்து அதை பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி 2 கோட்டு ப்ராப்பர் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரூஃபில் இருக்கக்கூடிய கம்பி துருப்பிடிக்கிறது குறையும், அதே மாதிரி வாட்டர் லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.